வணக்கம், நான் டாக்டர் ஜெயந்தி பிரசாத், மோகன்ஸ் மெடிசிட்டி மருத்துவமனையின் மகப்பேறு துறை மருத்துவர். பிரசவத்திற்கு பின் எல்லா தாய்மார்களும் நார்மல் டெலிவரி ஆனாலும் சரி, சிசரன் டெலிவரி ஆனாலும் சரி, ஒரு சிலையான உடற்பயிற்சிகள், அதாவது பெல்விக் டைட்டனிங் எக்ஸசைசஸ்ன்னு சொல்லுவோம், அந்த பெல்விக் டைட்டனிங் எக்ஸசைசஸ் வந்து நம்ம கண்டிப்பாக எல்லா விமனும் பண்ணணும். அது பண்ணலைன்னா நம்ம போன்ஸு இடுப்பு எலும்பு எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸ் ஆகிடும். அது லூஸ் ஆகிடுச்சுன்னா ஒன்று, பிற்காலத்தில் லேட்டராக நம்மளுக்கு வந்து கர்ப்பவாய் வந்து கீழே இறங்குறதுக்கு ப்ரொலாப்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. எப்போன்னா ஒரு 50-60 வயசுலலாம் அப்போ பார்த்துக்கலான்னு இருக்க முடியாது. இப்போ நீங்கள் ஒழுங்காக உடற்பயிற்சி செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு பிற்காலத்தில் கர்ப்பப்பை வந்து கீழே இறங்காது. அண்ட் இன்னொன்று, அந்த போன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காகிறதுக்கும் லிகமெண்ட்ஸ் வந்து டெலிவரிக்கு முன் இருக்கிற நிலைமைக்கு வர்றதுக்கு கண்டிப்பாக உடற்பயிற்சி பிரசவரத்துக்கு பின் எல்லா விமனும் செய்ய வேண்டும். தாய்ப்பால்ன்றது ஒரு குழந்தைக்கு கிடைத்த வரம் மாதிரி டெலிவரி ஆன எல்லா பெண்களும் கண்டிப்பாக தாய்ப்பால் வளரும். ஃபஸ்ட்டு தாய்ப்பால் வரும் அப்படின்றத அந்த தாய்மார்கள் நம்பணும். அந்த பாசிட்டிவ் தாட் இருந்தாலே கண்டிப்பாக மில்க் ஃப்ளோ வந்து நல்லாயிருக்கும். ஒரு நெகட்டிவ் தாட் வந்துருச்சு, நம்மளுக்கு வந்து குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் பத்தலை, குழந்தைக்கு வந்து இது பத்துமா சரியில்லுமா அப்படின்னு நினச்சாலே நம்மளுக்கு வந்து பிரஸ்ட் மில்க் வந்து செக்ரேஷன் குறைஞ்சிரும். இதை தவிர நம்ம சாப்பாடில் கீரை காய்கறிகள் முட்டை மாதிரி புரோதச்சத்து உள்ள உணவுகள், இரும்புச்சத்து உள்ள உணவுகள் நிறைய எடுத்துக்கிட்டாலே தாய்ப்பால் வந்து நிறைய வரும். அதை தவிர நிறைய மருந்து மாத்திரைகள் இருக்குது. நம்ம பூண்டு, பழங்காலத்தில் நம்ம சொல்கிற மாதிரி பூண்டு, அதுக்கப்புறம் முட்டை, அப்புறம் நாட்டு சக்கரை இதெல்லாம் நிறைய சேர்த்துக்கிட்டோன்னா, கருவாடு இதெல்லாம் சாப்பிட்டோன்னா தாய்ப்பால் அதிகமாக சுரக்க வாய்ப்புள்ளது. ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் தாட் தான், உங்கள் பேபிக்கு உங்களுக்கு மில்க் அடிக்குவட்டாக வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலே தாய்ப்பால் நல்லா வரும்.